ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகோட் சினிமாஸ். இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லியோ படத்துக்கு அப்புறம் தளபதியோட லைனில் இருக்க படம் தான் தளபதி 68. இந்த படத்தை வெங்கட் பிரபு தான் எடுக்க போகிறோம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சில அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அது யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா, இந்த படத்தோட ஹீரோயினிஸ் இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நேமாக யார் இருக்காங்கன்னா, ஆக்ட்ரஸ் ஜோதிகா தான். 2003 வந்த திருமலை படத்துக்கு அப்புறம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழித்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு விஜய்க்கு பேராக வராங்களா இல்லைனா வேறு ரோலில் வராங்களா அப்படின்னு நமக்கு இன்னும் கரெக்டாக தெரியல. அடுத்ததாக சொல்ல போனேன் ஆக்டர்ஸ் பிரியங்கா மோகன். இவங்க தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயனோட டாக்டர் டான், சூர்யா அவர்களோட எதற்கும் துணிந்தவன் படத்துலலாம் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போது தனுஷ் அவர்களோட செப்டம்பர் 15 ரிலீஸ் ஆக போகிற கேப்டன் மில்லர் படத்துலேயும் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க தளபதி 68 ப்ராஜெக்டில் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. இவங்க ரெண்டு பேருமே இதில் கன்ஃபார்ம்லாம் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இவங்களை தாண்டி இன்னொரு 3 பேர் இந்த படத்தில் ஜாயின்ட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னும் இது எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை, சும்மா டாக் மைட் தான் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு யாரை சொல்லணும்னா ஆக்டர் ஜெய் அவர்கள் தான். ராஜா ராணி, புகழ், காஃபி வித் காதல் இது மாதிரி படத்தில் தான் இவர் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இவர் விஜய் கூட எப்போ ஆக்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டால், 2002 வந்த விஜய் அவர்களோட பகவதி படத்தில் விஜய்க்கு தம்பியாக இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ தான் இந்த படத்தில் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டுருக்கு. இவர் திரும்பவும் நம்ம தளபதி அவர்களுக்கு தம்பியாக தான் இந்த படத்தில் ஆட் பண்ண போகிறாரா, அப்படி இல்லைனா வேற ஒரு கேரக்டராக வர போகிறாருன்னு நமக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக இந்த படத்தில் யார் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்டர், டான்சர், கொரியோகிராஃபர், டேரக்டர் பிரபுதேவா மாஸ்டர் அவர்கள் தான். இவரை சொல்லணும்னா, இவர் விஜய் கூட எந்தெந்த படம்லாம் ஒர்க் பண்ணிக்கார்னு பார்த்தீங்கன்னா, இவர் தளபதி விஜய் அவர்களை வச்சு 2 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒன்று போக்கிரி, இன்னொன்று வில்லு. போக்கிரி ஒரு பிளாக்பாஸ்டர் ஹிட் ஆனிச்சு, ஆனால் வில்லு நினச்ச அளவுக்கு போகலன்னு தான் உண்மை. ஸோ இவரும் தளபதி 68 படத்தில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. மூணாவதாக யாரை சொல்கிறதுனா ஆக்டர் மாதவன் தான். சொல்லப்போனால் மாதவனும் தளபதியும் எந்த படத்துலையுமே ஜாயின் பண்ணி நடிச்சிருக்க மாட்டாங்க, எந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அகரம் ஃபவுண்டேஷனுக்காண்டி பசங்களுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமில் நம்ம தளபதி, சூர்யா அவர்கள், ஜோதிகா அவர்கள் இவங்க கூட சேர்ந்து நம்ம மேடி மாதவனும் ஜாயின் பண்ணி அது நடிச்சிருப்பார். இதை தவிர வேறு எந்த படத்துலையுமே தளபதி விஜய் அவர்களும் மாதவன்களும் ஒர்க் பண்ணது கிடையாது. இந்த 3 பேருமே இதில் கன்ஃபார்மாக ஆக்ட் பண்ண போகிறாங்களா இல்லையா நமக்கு எதுவும் கன்ஃபார்ம்டு நியூஸ் எதுவும் வரல. இது மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்ல வரோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் வீடியோவை நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் பெல் சிம்மையும் டச் பண்ணி வச்சுங்க.